நண்பளே வணக்கம். நம்ம சரவணா ஐயா ஒருத்தர் கேட்டார், ஐயா நான் வந்து என்னோடய தொழில்துறையில் முன்னேற்றம் அடையிறதுக்கு அந்த பாசிட்டிவ் தாட்டுங்கிற சுய முன்னேற்ற வகுப்பில் போய் கலந்துக்கிட்டேன். அந்த சுய முன்னேற்ற வகுப்பில் கொடுத்த பயிற்சி முறைகளை ரொம்ப முறையாக தான் கண்டுக்கிட்டு வந்தேன். ஆனால் அதனால் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு பதிலாக நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன செய்கிறது, இதோட இயக்க உண்மை என்னன்னு சொல்லி கேட்டார். அதுக்கு சரவணைய பதில் சொல்கிறார், பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தெல்லாம் சொன்னார். அதாவது அவர் தொழில்துறையில் முன்னேற்றம் அடையிறதுக்காக சுய முன்னேற்ற வகுப்பு, அதாவது பாசிட்டிவ் தாட் அப்ரோச்சில் போய் கலந்துக்கிட்டார். அந்த வகுப்பில் சுய முன்னேற்றத்துக்கான பயிற்சிலாம் எல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. அதன்படி அவங்க வந்து நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கிட்டதாகவும் இல்லை கார் வாங்கிட்டதாகவோ உங்களுக்கு கோடி கணக்கில் தொழிலில் லாபம் வந்ததாகவும் மனசுக்குள்ளே திரும்பி திரும்பி சொல்லி மனசில் அப்படியே முதல்ல பதிய வைக்கணும். அதுக்கப்புறமா உங்கள் அலுவலகத்தில் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் விரும்பிய பங்களா படம் ஒன்றையும் உங்களுக்கு தேவையான கார் படம் ஒன்றையும் நீங்கள் தொழிலில் ரொம்ப பணம் சம்பாதிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து நீங்கள் மாட்டி வச்சுக்குங்கன்னு சொல்லிலாம் சொல்லியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து மனசில் திரும்பி திரும்பி சொல்கிறது மூலம் கண்களில் அடிக்கடி நம்ம பார்க்கறது மூலம் நம்ம அந்த பொருளை அடைஞ்சிக்கிட்டோன்னு சொல்லி கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த அன்பரும் இவங்க சொன்னதெல்லாம் வகுப்பில் சொன்னதெல்லாம் அப்படியே வேறு முறையாக பயிற்சி முயற்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சுய முன்னேற்ற கருத்தை தன்னோட மனசில் நல்லா பதிய வச்சுக்கிட்டாரு. ஆஃபீஸில் தனக்கு தேவையானதெல்லாம் படத்து மூலம் அப்படியே கண்ணில் தெரிகிற மாதிரி மாட்டி வச்சுக்கிட்டாரு. தன்னோட தொழிலில் வந்து முதல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் உயர்வு கூட ஏற்பட்டது மாதிரி தான் தோணியிருக்கு அவருக்கு. ஆனால் நாட்கள் போக போக தன்னோட வாசங்களெல்லாம் அந்த சுகத்தில் பார்த்து பார்த்து அவருக்கே கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இந்த சுய முன்னேற்ற எண்ணத்தை மனசில் ரொம்ப தீவிரமாக பதிய வைக்கிறது மூலம் நிச்சயம் நம்ம உயர்வுடையன்னு சொல்லி அவர் பயிற்சியில் இன்னும் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டார். எப்படி மனசில் ஏற்படுற அந்த நெகட்டிவ் தாட்டை போக்குறதுக்கு பாசிட்டிவ் தாட் வந்து ரொம்ப தீவிரமாக பதிய வைக்கிறதுனும் நிச்சயமாக கிடச்சிடும்னு சொல்லிட்டு இந்த பாசிட்டிவ் தாட்டை நம்மளுக்கு நிரந்தரமாக இருக்குன்னு நினச்சி அவர் ரொம்பவும் தீவிரமாக பயிற்சி முயற்சியெல்லாம் பண்ண ஆரம்பித்தார். இதனால் அவருக்கு பயிற்சி இப்போ எந்த நெகட்டிவ் தாட்டும் வரல. ஆனால் மற்ற சமயத்துலலாம் அவருக்கு தோல்வி மனப்பான்மையும் ஒரு தேவையில்லாத பயம், விரக்தி, எதிர்கால பயம், தூக்கமின்மை, மன அமைதி இல்லாமல் இருக்கிறது, உடல் நடுக்க வரைக்கும் கூட அவருக்கு போயிடுச்சு. இப்போ அவருக்கு அவராக மனசுக்குள்ளே பதிய வச்ச அந்த பாசிட்டிவ் தாட் எண்ணத்தை விட மன அமைதியாக இருந்தால் மட்டும் போதுங்கிற நிலைமைக்கு அவர் வந்து விட்டார். அந்த நிலைமையில் தான் அவர் வந்து நம்மளை தொடர்பு கொண்டார். அவருக்கு என்ன விளக்கம் சொன்னோம்னாக்க, நீங்கள் வந்து உங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறது நியாயம்தான். அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் தொழில்துறையை சேர்ந்த வல்லுநர்கள் நிறைய பேர் இருப்பாங்க தானே, அவங்கக்கிட்ட போய் அவங்களோட தொழில்நுட்பத்தையும் உங்களோட தொழில்துறை வளர்ச்சிக்கு நவீன தொழில்நுட்பத்துக்கான வழிமுறையெல்லாம் கற்றுக்கிறதோட உங்களோட தொழில் அனுபவத்தையும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் தவறு இதெல்லாம் இருந்ததுனாக்க உங்களுக்கு அது தெரிஞ்சதெல்லாம் நீக்கிட்டு வளர்ச்சிக்கான தகுதியெல்லாம் சேர்த்துக்கிறது மூலம்தான் நம்மளோட தொழில்துறையில் வந்து நம்ம ஆண்டுக்கு ஆண்டு அப்படியே படிப்படியாக உழைப்பிச்சுன்னு போயிடுவோம். அதை விட்டுப்பிட்டு திரைப்படத்தில் ஒரே பாடலை பணக்காரனாக மாறுறது மாதிரிலாம் நடைமுறை வாழ்க்கையிலலாம் அதெல்லாம் ஒன்றும் ஏற்படாதுன்னு சொல்லி அவருக்கு புரிய வச்சோம். நம்மளோட மனசு வந்து அகம் புறம்னு சொல்லி ரெண்டு வகையில் செயல்படுது. உதாரணமாக நம்மளோட சுய முன்னேற்ற எண்ணத்தை பதிய வைக்கிறது இந்த ஆட்டோ சஜஷனு, பாசிட்டிவ் தாட் அப்ரோச்சு, இது மாதிரிலாம் நம்மளோட அகத்தில் எப்படி செயல்படுறதுங்கிறத ஒரு பெண்டுலம் உதாரணத்து மூலம் அவர் நல்லா நம்ம விளங்கிக்க முடியும்னு சொன்னோம். அந்த பெண்டுலம் கிளாக்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வந்து ஒரு பக்கமாக தள்ளி விட்டோம்னாக்க வேகமாக போகும். அது வந்து பாசிட்டிவ் தாட்னு வச்சுக்கலாம், வேகமாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் அந்த பாசிட்டிவ் தாட்டு. கையை எடுத்த ஜோருக்கு என்ன பண்ணிவிடும், எவ்வளோ வேகமாக ஒரு பக்கமாக போச்சோ அதே வேகத்தில் பின்னாடி பக்கம் வரும். அதை வந்து நம்ம நெகட்டிவ் தாட்னு வச்சுக்க வேண்டியது தான். அதனால் இந்த பெண்டுலம் வந்து முன்னாடியும் பின்னாடியும் போகிறது சகஜம்தான். இது இப்போ பெண்டுலத்தை நம்ம நிறுத்த முயற்சி செஞ்சோம்னா அது வந்து மேலும் மேலும் இயங்கத்தான் தொடங்கிடும். இங்கே வந்து நம்ம என்ன தான் பண்ணுறது, பெண்டுலத்தோட இயல்பான இயக்கம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிட்டால் போதும். பெண்டுலத்தோட நம்ம தொடர்பை நம்ம எப்படி வச்சுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். பெண்டுலத்தோட இயக்கத்தை நிறுத்துறதுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நம்ம சந்திக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் இந்த தானாக இயங்குகிற இயக்கம் தான் இந்த பெண்டுலத்தோட இயக்கம்னு சொல்கிறோம். நம்ம அது தானாகவே எங்கேயும் தானாகவே அமைந்து நோக்கி போயிடும். நம்மளோட முயற்சிங்கிறது இந்த இடத்துல ஒரு துளி கூட இந்த இடத்துல கிடையாதுங்கிறது வந்து நம்மள்கிட்ட சந்தித்த அந்த நண்பருக்கு விலைக்கு சொன்னோம். அவரும் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டார்.
இப்போ வந்து அந்த நண்பர் வந்து தன்னோட பல சுய முன்னேற்றம் எண்ணம் ஆட்டோ சஜஷனு இந்த பாசிட்டிவ் தாட்டு அது மாதிரி எல்லாத்தையும் பதிய வைக்கிறதையும் தனக்கு தேவையான பொருட்களோட படக்களை வந்து கண்ணுக்கு முன்னாடி வரைஞ்சி வச்சது எல்லாத்தையும் எல்லா வசனத்திலையும் தூக்கி எறிஞ்சுவிட்டார். நாள் செல்ல செல்ல அவரோட உடல் நடுக்கமெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்து அந்த தூக்கமின்மையிலேருந்து விடுபட்டு நல்ல தூக்கத்துக்கும் ஒரு ரெஸ்ட்லெஸ்லேருந்து ஒரு சைலன்ஸுக்கும் கூட சில மாதத்தில் அப்படியே வந்துட்டார். மேலும் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் சாதாரணமாக எல்லா சூழ்நிலையும் எதிர்கொள்கிற தன்மைக்கு கூட அவர் வந்துட்டார். அதனால் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப தான் நம்மளோட மனசில் எப்படிப்பட்ட எண்ணம் உணர்வு உண்டாகுங்கிறது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. எப்போ அந்த பெண்டுலாம் அதன் போக்குலையும் அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டே தான் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அதோட இயக்கத்தை அதோட போக்கில் அப்படியே விட்டுவிட்டு நம்மளாக செய்யக்கூடிய இந்த புற விஷயத்தில் மட்டும் நம்ம கவனம் செலுத்தி சரியான செயலை செய்கிறது மூலம் நம்ம வளர்ச்சி பாதையை நோக்கி கூட நம்ம அப்படியே நகர தொடங்கலாம். இப்போ நம்மளுக்கு தண்ணீர் தாகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் போய் எழிஞ்சு போய் தண்ணீர் இருக்கிற இடத்த தேடி போய் நம்ம தான் தண்ணீர் குடிக்கணுமே தவிர அதுக்கு பதிலாக நம்ம தண்ணீர் தாகத்துக்காக மனசில் மட்டும் நான் தண்ணீர் குடிச்சிட்டேன், குளிர்ச்சியாக இருக்குது, அருமையாக இருக்குது, ரொம்ப நிறைவாக எனக்கு இருக்குதுன்னு சொல்லி எத்தனை தடவை சொல்லிவிட்டாலும் சரி, உண்மையில் அது வந்து தண்ணீர் குடித்ததே ஆகாது, நம்ம தாகத்தை கூட அது தணிக்காது. அதனால் அகத்தெல்லாம் அப்படியே விட்டுவிட்டு புறத்தை மட்டும் கவனித்தா போதும். நன்றி, வணக்கம்.